ஸோ உங்களால் இருட்டில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல ஆரம்புவீங்களா எனக்கெல்லாம் அந்த சூப்பர் பவர் இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த இருட்டை பார்த்து பயமே பட மாட்டாங்க இவரம் வந்து எல்லாருமே வந்து ஜெயின் மேன் அப்படின்னு கூப்பிடுவாங்க ஸோ ஈவன் ஃபேல் கிளாஷஸ்லாம் கூட வாங்கி இது பண்ணிக்குவாங்க ஆனா இந்த பச்சனா அப்படின்ற ரஷ்யாவை சேர்ந்த இந்த பையனுக்கு வந்து ஐலாஷஸ் நேச்சுரலாகவே ரொம்ப லாங்காக இருக்காங்க இந்த பையன் தான் எப்படி செத்தான் அப்படின்றத அவனே கண்டுபிடிச்சி உலகத்துக்கு வந்து தெரியவும் படுத்திருக்கான் காவியா ஸோ இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா நீங்களாம் யோசிச்சிருப்பீங்களா நமக்கெல்லாம் சூப்பர் பவர்ஸ் இருந்தால் சூப்பராக இருக்கும் நம்மளால இருட்டில் பார்க்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும் நம்ம நல்லா வெயிட்டாக கெத்தாக எல்லா பொருளையும் ஒரே இப்படின்றதுக்குள்ளே தூக்கிட்டால் ரொம்ப கெத்தாக இருக்கும் அப்படின்லாம் யோசிச்சிருப்பீங்களா உண்மையாகவே அந்த மாதிரி சூப்பர் பவர்ஸ்லாம் இந்த உலகத்தில் இருக்கா அந்த மாதிரி இருக்கிற மனுஷங்களாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்களா ஆமாங்க ஸோ அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கிளப்பலாம் ஸோ உங்களால் இருட்டில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல நம்புவீங்களா எனக்கெல்லாம் அந்த சூப்பர் பவர் இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த இருட்டை பார்த்து பயமே பட மாட்டேங்க நான் கூட அதிகமாக ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த கேரட்லாம் சாப்பிட்டா வந்து கண்ணெலாம் நல்லா சூப்பராக தெரியும் இருட்டில் அப்படின்லாம் ஆனால் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஆனால் உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் வந்து இந்த உலகத்தில் ஒரு பையனுக்கு இருக்குது ஸோ அந்த பையன் தான் யாங்கயா ஸோ சைனாவை சேர்ந்த இந்த பையனுக்கு வந்து இருட்டில் வந்து நல்லாவே வந்து கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டேல எப்படி ஒரு இடத்த பார்க்குறோமோ அந்த அளவுக்கு இந்த பையனோட நைட் விஷன் இருக்குவாங்க இவனுக்கு வந்து பூனையோட கண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க கேட் பாய் அப்படின்னு ஒன்று செல்லமாக கூப்பிட்றாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனைக்கு வந்து நைட் விஷன் நல்லா இருக்குங்க இருட்டில் தான் நல்லாவே பார்க்க முடியும் அதே மாதிரி பூனையோட கண் இருட்டில் வந்து எவ்வளோ பல அந்த மாதிரி அவங்க கண்ணும் இருக்குமாங்க இவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே வந்து ப்ரௌன் ஐஸ் தான் ஆனால் இந்த பையனுக்கு மட்டும்தான் ப்ளூ ஐஸ் இருந்திருக்கு ஸோ உங்கள் அம்மா அப்பா என்னடா பையனுக்கு வந்து ஒரு மாதிரி கண் இருக்கே அப்படின்னு யோசிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பையனோட இந்த சூப்பர் பவர் தெரிஞ்சவனே அவங்களே ரொம்ப ஆச்சரியமும் பட்டிருக்காங்க ஸோ இந்த பையனுக்கு இதில் ஒரு மைனஸும் இருக்குங்க அவனால் சூரிய வெளிச்சத்தை வந்து ரொம்ப நேரம் பார்க்க முடியாது the <laughs> டேல வந்து ரொம்ப நேரம் பார்க்க முடியாது ரொம்ப ஒரு மாதிரி கண்ணெல்லாம் இரிட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த பையன் வந்து வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இடம் பிடிச்சிருக்கான் கின்னஸ் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்காங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இவனால இருட்டுல வந்து மற்ற விட நல்லாவே தெளிவா பார்க்க முடியும்ல அந்த சூப்பர் பவர்க்காக இவர் தாங்க ஜேவேர் இவரை வந்து எல்லாருமே வந்து ஜெயின் மேன் அப்படின்னு கூப்பிடுவாங்க சோ ஜெயின் நல்லா ராட்சசத்தனமா வந்து அவர் உடம்பு இருக்குமா சோ ஏன் அப்படி இவரை கூப்பிடுறாங்க அப்படின்னு தெரியுமா இவர் வந்து சின்ன வயசுல வந்து ஒருத்தரா போறாங்களா இவர் வந்து ஒரு ட்வின்ஸ் ஆனா இவர் கூட பிறந்தவர் வந்து இறந்துட்டாரு இவர் மட்டும் வந்து உயிர் பொழிச்சிட்டாரு இவருக்கு வந்து ஒரு அன்கன்ட்ரோலபிள் க்ரோத் இருக்குமாங்க இது வந்து என்ன மெடிக்கல் கண்டிஷன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியலையா இவரோட ஹைட் வந்து சுமார் செவன் ஃபீட் செவன் இன்ச்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவர் இவ்வளோ ஹைட் ஆகிறதுனால இவருக்கு வந்து கண்டிப்பாக பல டிசார்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அவரோட ஸ்பீச்சையே வந்து பாதிச்சிருக்கான் ஸோ இவரோட வாய்ஸ் கேட்டாவே எல்லாரும் வந்து ரோபோட்டோட வாய்ஸ் இல்லைனா வந்து ஒரு எடிட்டட் வாய்ஸ் அப்படின்னு நினச்சிக்காங்களாம் ஆனால் இவர் வந்து ஸ்பீச்சையே பாதித்ததுனால இவரோட உண்மையான வாய்ஸே வந்து இது இவர் பேசுகிறப்பே வந்து இப்படி தான் பேசுவார் Aquí en la casa pongo la mesa, quito la mesa. ஸோ இவர் வந்து ஒரு நார்மலான லைஃப் தாங்க ட்ரை பண்ணுறாரு ஆனாலும் வந்து இவர் கூட எப்பயுமே யாராவது ஒருத்தர் இருக்கணுமா இவரை கேர் பண்ணிக்கணுமா லைக் பெட் போடுறது அவருக்கு ட்ரெஸ் இது பண்ணி விடுறதுலேருந்து எல்லாத்தையுமே யாராவது ஒருத்தர் வந்து கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு இவ்வளோதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஹை ஸ்கூல் கிராஜுவேட் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் வந்து நல்ல ஒரு ஸ்கில் உள்ள பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்மளாம் வந்து இந்த ஐஸ் அழகாக தெரியணும் காஜல் அது இதுன்னு வச்சுக்குவாங்க ரியலாக வந்து சொல்ல போனால் இந்த ஐ வந்து இன்னும் நல்லா தெரியணும் அப்படின்னு சொல்லி மஸ்காரா வச்சுக்குவோம் ஈவன் ஃபேக் லாஷஸ்லாம் கூட வாங்கி இது பண்ணிக்குவாங்க ஆஹ் இந்த பச்சனோ அப்படின்ற ரஷ்யாவை சேர்ந்த இந்த பையனுக்கு வந்து ஐலாஷஸ் நேச்சுரலாவே ரொம்ப லாங்கா இருக்கிறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவனோட ஐலாஷஸ் வந்து டூ இன்ச் அளவுக்கு வளருமா ஒரு மாதிரி ஹியூமனோட ஐலாஷஸோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டென் மில்லி மீட்டர்ஸ் தாங்க ஆனால் இந்த பையனுக்கு டூ இன்ஸ் அளவு வளர்ந்துருக்கு இதனாலவே இந்த பையனை வந்து எல்லோரும் செல்லமா ஐலாஷஸ் பாய் அப்படின்னு கூப்பிடுவாங்களாம் ஈவன் இந்த ஐலாஷஸ்னால அவன் ரொம்ப ஃபேமஸாங்க ரஷ்யன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேயே இவன் ஐலாஷஸ்க்காக ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு ஐப்ரோஸ் கூட ஒரு நல்ல க்ரோத் இருக்குமா எந்த அளவுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம மீசை எப்படி ட்வில் பண்ணிக்கலாம் முறுக்குக்குவோல அந்தளவுக்கு என்னோடய ஐப்ரோஸ் வந்து க்ரோத்தாக இருக்குமா ஜஸ்ட் அவன் இப்படி முறுக்கியே விடுவானா அந்தளவுக்கு க்ரோத்தாக இருக்குமா ஸோ சிரியாவை சேர்ந்த இந்த பையன் உண்மையே ஒரு வினோதமான பையன் பையன்தாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பையன் தான் எப்படி செத்தான் அப்படின்றத அவனே கண்டுபிடிச்சி உலகத்துக்கு வந்து தெரியவும் படுத்திருக்கான் எப்படி அப்படின்னு ஸோ அவன் கதை தான் இப்போ நான் சொல்ல போறேன் இவன் வந்து பிறக்கிறப்பே ஒரு பெரிய ரெட் கலர் பர்த் மார்க்கோட பிறந்திருக்கான் அவன் நெத்தியில ஸோ தான் பிறந்திருக்கான் பேரண்ட்ஸ் வந்து நார்மலா இது நார்மலான ஒரு பேர்த் மார்க் தான் மச்சமாரி தான் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த பையன் வளர்ந்து மூணு வயசு ஆகுறப்ப தான் வந்து தான் அடைஞ்சிருக்கேன் நான் வந்து போன ஜென்மத்தில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கு என்ன வந்து கோடாரியால் ஒருத்த அடித்து தலையில் அடித்து சாவடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்த் மார்க் இங்கே தான் அடித்து சாவடிச்சான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான் அந்த பையன் ஸோ பேரண்ட்ஸ் இதை நம்மளனாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு அந்த பையன் சொல்கிறத கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பையன் த எங்கே வாழ்ந்தான் அப்படின்ற இடத்துக்கு வந்து போயிருக்கான் பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே போன வாட்டி அவனுக்கு வந்து அவனோட பழைய பேரும் ஞாபகம் வந்துருச்சுங்க ஸோ பக்கத்தில் அந்த ஊரில் பக்கத்தில் இருப்பாங்கல்ல அந்த போன ஜென்மத்தில் அந்த பையன் வாழ்ந்துருப்பான்ல ஸோ அந்த இடத்துல இருந்தவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் இந்த மாதிரி அந்த பையன் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த ஃபேமிலியும் அந்த பையனும் ஒரே நைட்டில் வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு வந்து போன ஜென்மத்தில் தன்னை யார் கொலை பண்ணான்ற வரைக்குமே ஞாபகம் வருது ஈவன் அந்த கொலை பண்ணவங்க கிட்டே கூப்பிட்டு போய் நீங்கள் தான் கொலை பண்ணீங்க அப்படின்னு அந்த பையனும் சொல்கிறான் ஆனால் அதுக்கு அவர் வந்து ஒத்துக்கவே இல்லையாங்க அதுக்கப்புறம் இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா அவனையும் அவன் குடும்பத்தையும் எங்கே புதைச்சிருக்காங்கன்றத போய் நேரில் காமிச்சும் இருக்கான் ஸோ அதை பார்த்தப்பறந்தான் அந்த கொலை பண்ணவங்க வந்து ஒத்துக்கிறாங்களா அவர் கொலை பண்ணாங்க அப்படின்னே சொல்லிட்டு ஸோ இந்த கேஸ் வந்து ரொம்ப பாப்புலராக ஆகுது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டாக்குமெண்ட்டே பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் த சில்ட்ரன் ஹூ ஹேவ் லிவ்ட் பிஃபோர் ரீகார்னேஷன் டுடே அப்படின்ற புக்லையும் இது இடம் பிடிச்சிருக்கு ஸோ விக்டோரியா ரைட் இவங்க வந்து பார்க்க வந்து நார்மலான மேபி மாதிரி தான் இருந்திருக்காங்க ஆனால் இவங்களுக்கு நாலு வயசு இருக்கிறப்ப இவங்களோட ஃபேஸோட ஷேப்பே மாறி இருக்கு இவங்க ஃபேஸோட ஷேப் மட்டும் மாறலங்க அன்னையிலேருந்து அவங்க லைஃபும் மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க வந்து ஒரு ரேர் டிசீஸால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க செருபிசம் அப்படின்றதுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப பெருசாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலே வந்து இது வந்து இருநூறு பேருக்கு மட்டும் தாங்க இருக்கு அதாவது முப்பத்தி எட்டு மில்லியன்ல ஒருத்தருக்கு தான் இது வருதாங்க சோ இதனால உங்களோட முக அமைப்பு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்திருக்கு பார்க்க வந்து கோரமா இருக்கு என்ன வாய் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்லாம் வந்து அதிக பேர் இவங்க டீஸ் பண்ணிருக்காங்க சோ அதையும் தாண்டி இவங்க வந்து தன்னை தானே வந்து லவ் பண்ணவும் கத்திருக்காங்க ஈவன் வந்து டாக்டர் வந்து நான் உங்களுக்கு வந்து ஜா சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ண வந்து சர்ஜரி பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபரை வந்து அவங்க ரிஜெக்ட்டும் பண்ணிருக்காங்க சோ நம்ம வந்து கொஞ்சம் டேன் ஆனவோ இல்ல கொஞ்சம் கருப்பானவோ வந்து இல்லாத ஃபேர்னஸ் கிரீம்ல வந்து எல்லாத்தையும் வாங்கி வந்து போட்டுட்டு வந்து எப்படியாவது பிரைட் ஆகணும் ஒயிட்டாக இருந்தால் தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்தை வந்து நம்மளே கிரியேட் பண்ணி அது பின்னாடி ஓடிட்டுருக்கோங்க ஆனால் இந்த மேக்கிம் கேட்விச் அப்படின்ற பொண்ணு வந்து உண்மையாக வந்து ரொம்ப 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 டார்க்குங்க ஸோ இந்த பொண்ணு வந்து அதிகமாக வந்து டீசிங் உள்ளாகியிருக்காங்க இவங்க வந்து ரொம்ப எல்லாருமே கலாச்சிருக்காங்க ஸோ அதையும் தாண்டி அவங்க என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீசிங்லாம் தாங்க முடியாமல் ஸ்கின் லைட்னிங் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க இவென்ச்சுவலி இல்லை நம்மளோட ஒரிஜினல் ஸ்கின் தான் அழகு அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு ஸோ இதுலேருந்தே நம்ம வந்து எல்லாருக்கும் ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலிங் கெரியரும் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒன் மில்லியன் மேலே வந்து இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க ஸோ அழகுன்றது நம்மளோட நிறத்துலையோ நம்ம போட்டிருக்கிற உடையிலையோ நம்ம எங்கேருந்து வரோன்றதுலையோ இல்லைங்க நம்மளோட மனசில் தான் இருக்குது அப்படின்றதுக்கு வந்து இவங்க வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க